இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மின் நுகர்வோராக இந்தியா உருவெடுக்கும் என்று சர்வதேச ஆற்றல் முகமை தெரிவித்துள்ளது. இந்தியா எனர்ஜி அவுட்லுக் என்ற பெயரில் சர்வதேச ஆற்றல் முகமை ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா 2030 ஆண்டிற்குள் ஐரோப்பிய யூனியனை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மின் நுகர்வோராக உருவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் விகிதத்தால் ஜப்பானுக்கு நிகரான இடத்திற்கு செல்லும் இந்தியா 2040 உலகளாவிய எரிசக்தி தேவையில் 25% பங்களிப்பை அளிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எரிசக்தி விநியோகங்களை உறுதி செய்வது மற்றும் எரிசக்தி இறக்குமதி, காற்று மாசு, பசுமையில்லா வாயு உமிழ்வு போன்றவற்றை கட்டுப்படுத்துவது என இரட்டை சவால்களை இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்துறையை மேலும் மின்மயமாக்குதல், மாசில்லாத மாற்று எரிபொருள் பயன்பாடு உள்ளிட்டவைகளில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தூய ஆற்றல் தொழில்நுட்பங்களுக்காக இந்தியா அதிக நிதியையும் ஒதுக்குவது நிலையான வளர்ச்சியை தரும் எனவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.